ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கதை எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு சூப்பரான ஃபேண்டசி கொரியன் மினி சீரிஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதோடைய ஒன்லைனரை கேட்டாலே நீங்க மிரண்டு போயிருவீங்க. ஸோ என்னன்னா, கடவுள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஞ்சல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி பூமியில ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஓபன் பண்றாங்க. அது என்ன ரெஸ்டாரண்ட்னா, மனசளவுல கஷ்டத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சு இந்த ஏஞ்சல்ஸ் மூலமா சமைச்சு கொடுத்து அது மூலமா அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது தான் இந்த ஏஞ்சலுடைய வேலையே. இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் ஒரு டைம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஆனா அவங்களுக்கு இங்க இருக்கிற ஏஞ்சலை பார்க்கும்போது அவரை எங்கேயே பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வருது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம ஹீரோயின் இவங்க ஏஞ்சல் தான்ன்றத கண்டுபிடிச்சாலா இல்லையா அப்படின்ற கதையை பயங்கர சூப்பரா எடுத்த சீரீஸ் தான் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன சோல் பிளேட். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஹெவன்ல இருந்து இந்த பூமிக்கு ஒரு 6 ஏஞ்சல் வந்து லேண்ட் ஆகுறாங்க பயங்கர மாசா. ஸோ இவங்க எதுக்கு பூமிக்கு வந்திருப்பாங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க தான் வந்திருப்பாங்க. என்னடா அது, ஹெவன்ல இருந்த ஏஞ்சல்ஸ் பூமிக்கு வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா, இங்கே இவங்க சாதாரணமான ரெஸ்டாரண்ட் வைக்க வரல, ஒரு ஸ்பெஷலான ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்விடேஷன் இருக்கிறவங்களால மட்டும்தான் வர முடியும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த இன்விடேஷன் போகுனா, இந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம இருக்கிறவங்க, வாழ்க்கையே வேணாண்டா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருப்பாங்கல்ல, அவங்களே மாதிரியான ஆட்களுக்கு இன்விடேஷன் அனுப்பி அவங்கள இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கடவுள் வர வைப்பாரு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு விதவிதமா சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபுட்ல நிறைய மெமரிஸ் எல்லாம் கலந்துருக்கும். ஸோ இதனால இந்த சண்டை போட்டுட்டே வந்தவங்களாம் சமாதானமாக்கி அவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இந்த ஏஞ்சல்ஸ் வந்து நடத்த வைக்கிறாரு கடவுள். ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க, இப்ப மாசம் வந்து லேண்ட் ஆகுறாங்க இல்லையா, அதுலயும் ஒரு ஏஞ்சல் பாத்தீங்கன்னா பொத்துனு கீழே வந்து உளுந்துட்டாரு. உளுந்ததுமே கடவுள் கிட்ட, கடவுளே அந்த 5 பேரை மட்டும் எவ்வளவு மாசா லேண்ட் பண்ணீங்க, என்ன மட்டும் ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, ஆமா இது என்ன ரெஸ்டாரண்ட், இவ்வளவு குப்பையா இருக்குது அப்படின்னு மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ வந்து ஒரு மேஜிக் மாதிரி பண்ண அந்த ரெஸ்டாரண்ட் வந்து புதுசா மாறிடுது. இப்ப அப்படியே கட் பண்ண, அடுத்த சீன்ல ஒரு சின்ன பொண்ணு ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு ஆளுடைய கண்ணத்தை பிடிச்சி அப்படியே கிள்ள ஆரம்பிக்க, அந்த ஆளுடைய ஃபேஸ் வந்து அப்படியே பிளர்ரா தெரிய, கொஞ்ச நேரத்துல அந்த கனவு போகுது. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து யாரோ ஒருத்தருடைய கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கா. அந்த பெரியவரும், ஏமா பொண்ணு ஏன் இப்படி கிள்ளிட்டு இருக்கிற, உன்னுடைய கனவுக்கு ஒரு அளவே இல்லையா, உன்னுடைய தாத்தா வர அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, நீ என்னன்னா இங்க கனவு கண்டு என்னுடைய கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு சுய நினைவே வருது. ஐயோ, என்னுடைய தாத்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரா, நான் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹாஸ்பிட்டல் வராங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்தா தாத்தா வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு செயின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த செயினை வந்து நீ எப்போதுமே போட்டுக்கோன்ற மாதிரி சொல்ல, பக்கத்துல ஒரு டைரி இருக்குது, அதையும் எடுத்து நம்ம ஹீரோயின் வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதுல என்ன எழுதிருக்குன்னா, இந்த மாதிரி நம்ம ஊருக்கு பக்கத்துல சோல் பிளேட்ன்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த ரெஸ்டாரண்ட்ல புதன்கிழமை ஆனா மட்டும் உனக்கு ஒரு ஆர்டர் வரும், அப்ப நீ என்ன பண்றேன்னா நம்ம ஃபார்ம்ல இருக்கிற நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு போய் அங்க கொடுக்கணும், அதுதான் உனக்கான வேலை. இன்னொன்னு என்னன்னா, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம அவங்களுக்கு ஃப்ரீயா தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்க. இப்ப அப்படியே நம்ம சோல் பிளேட் ரெஸ்டாரண்ட் தான் காமிக்கிறாங்க. அங்க யாரு குக்கா இருக்கா, நம்ம ஏஞ்சல்ஸ் தானே. ஸோ எல்லா ஏஞ்சல்ஸும் பாத்தீங்கன்னா அப்படியே தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் ஒன்னு ரெண்டு ஏஞ்சல்ஸ் வந்து கொரியன் டிராமா எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு யார் இங்க வரப்போறா, என்ன கஸ்டமருக்கு நம்ம சர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஸோ யார் இங்க வரப்போறான்ற மாதிரி, யார் வரப்போறாங்கன்னா ஒரு கப்புள்ஸ் தான் வரப்போறாங்க. எப்போதுமே சண்டை போட்டுட்டு இனிமேல் நம்ம ஒன்னாவே இருக்க கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கிற ஒரு கப்புள்ஸ் தான் வரப்போறாங்க. அதே டைம்ல யாரோ ஒருத்தங்க 4-5 பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இதை கொஞ்சம் இறக்கி வைக்க ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் கிட்ட ஹீரோயினுடைய தாத்தா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனாலதான் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை தேடி இந்த இடத்துக்கு வந்து கொடுக்க வந்திருப்பாங்க. அப்போ பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ வரான். ஸோ ஹீரோ ஹீரோயினை பார்த்ததுமே, இந்த செயின் உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, நீங்களா, நீங்க தானே என்னுடைய கனவுல அடிக்கடி வருவீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாருமா, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, இந்த செயின் உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினும் சொல்றா, இந்த மாதிரி என்னுடைய தாத்தா தான் இங்க டெலிவரி பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிட்டு வந்துட்டு இருக்க, உடனே நம்ம ஹீரோ அங்க வரான். நாங்க ஒன்னும் சும்மா அங்க இந்த ரெஸ்டாரண்ட் நடத்தல சரியா, எங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது அப்படின்னு வந்து பேச ஹீரோயின் வந்து சாக் ஆகிடுறாங்க. எப்படி நான் மனசுல பேசினதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்க, நீங்க தானே என்னுடைய கனவுல வருவீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்க, கனவுலையும் வரமாட்டேன், ஒரு இதுக்கு வரமாட்டேன், சரி நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே அங்கிருந்து அடிச்சு பத்திட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இதே யோசித்துட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு கப்புள்ஸ் வந்து இன்வைட் பண்ணிருப்பாங்க.
இருப்பாங்கல்ல, அந்த கப்புள்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்க, அங்க அவங்க சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கல, பக்கத்துல வந்தது தான் பாக்குறாங்க. அவ்வளவுதான், ஹீரோயின்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பிரேக்க பிடிக்கிறா, ஆனா ரெண்டு காரும் அப்படியே வேகமா மோத வருது. மோதிருமோ அப்படின்னு பார்த்தா அப்படியே நடுவுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி ஓபன் ஆகி ரெண்டு காரும் மோதாம அப்படியே ஆப்போசிட்ல போய் நின்றுது. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல. சோ ஆக்சுவலா என்னன்னா, இந்த பாதை தானே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போற வழி, அதனால இந்த இடத்துல ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும். சோ அந்த இடத்துலதான் இவங்க ரெண்டு பேரும் இப்ப மோத பாத்துருக்காங்க. சோ எப்படியோ ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க, ஆனா ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல, எப்படி நம்ம இந்த சைடு வந்தோம் அப்படின்னு மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்க, சரி ஒண்ணு போல சைடோடய வந்துட்டோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. சோ அடுத்தது இந்த கப்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டாங்க. சோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு வந்து சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்புவோம், உன் கூட எல்லாம் இருக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனு கார்டை ஓபன் பண்ணா உள்ள வந்து நாங்க சமைச்சு தர சாப்பாடு மட்டும்தான் இங்க சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்க. இந்த பொண்ணு வந்து சம டென்ஷன் ஆகிட்டா, என்ன ரெஸ்டாரண்ட் இது, இதுக்கு போய் என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் சண்டை போட, சரி விடுமா, இங்க இருந்து ஒரு இன்விடேஷன் வந்துச்சு அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், பாத்துக்கலாம் அப்படி என்ன சமைச்சு தராங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதே டைம்ல ஏஞ்சல்ஸும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சூப்பரா ஒரு டிஷ் ரெடி பண்ணிட்டு வந்து அவங்க டேபிள் அப்படியே வைக்க, இத பார்த்து இந்த பொண்ணு இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காத இதையுமே நான் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி சொல்ல, சரி விடு அப்ப நான் சாப்பிடுறேன்ற மாதிரி அந்த பையன் எடுத்து அதை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா அப்படியே மெய் மறந்து போயிட்டான், அவனுக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. என்னன்னா இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க, இருந்தாலும் ஒரு வாடகை வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல இதே மாதிரி ஒரு டிஷ்ஷை தான் இந்த பொண்ணு வந்து அவனுடைய லவரான இவனுக்கு வந்து சமைச்சு கொடுத்திருந்திருப்பா, அந்த டேஸ்ட் இப்ப அப்படியே இருக்குது. சோ அதோடைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்க உடனே இவன் அதை சாப்பிடு சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்ல, அவளும் சாப்பிட, அவளுக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது, ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும். இங்க பாருமா, அந்த டைம்ல நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கிறோம், இனிமேல் நான் அவன்கிட்ட சண்டே போட மாட்டேன், எனக்கு அதே மாதிரி மட்டும் சமைச்சு தரியா டெய்லி அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மனசு மாறி, ஆமாங்க நானும் உங்ககிட்ட சண்டை போட்டு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க. சோ சமாதானமாகி இனிமேல் ஒன்னா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து போயிட்டாங்க. சோ இதுதான் இந்த ஏஞ்சல்ஸோடைய வேலையே, யாரு கஷ்டத்துல இருக்காங்களோ, யாரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு இந்த மாதிரி சமாதானப்படுத்தி அனுப்புறது தான் இவங்களுடைய வேலையே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிச்சிட்டாங்க இல்லையா, சோ எல்லா ஏஞ்சல்ஸ்க்கும் ரொம்பவே சந்தோஷம். அதே டைம்ல இந்த சைன் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அந்த அவருடைய தாத்தாவுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட, தாத்தா உங்களுக்கு இந்த சோல் பிளேட் ரெஸ்டாரண்ட் பத்தி தெரியுமா, நானே இப்பதான் கேள்விப்படுறேன், ஆனா எங்க தாத்தாவுக்கு அது முன்னாடியே தெரிஞ்சிருக்குது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்கும்போது, என்னது சோல் பிளேட்டா, அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்டே கிடையாதுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அட போங்க தாத்தா அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்றான்னா, ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது மறுபடியும் அந்த சோல் பிளேட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்குது. என்னடா அது, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் கொஞ்சம் மர்மமா இருக்குது, என்னவா இருக்கும், அது போக எனக்கு கொஞ்ச நாளா கனவே வரமாட்டேங்குதே, எப்போதுமே கனவுல ஹீரோ மாதிரி ஒருத்தன் வருவான், இப்போ யாரையுமே காணமே, இது எல்லாத்துக்குமே இந்த செயின் தான் காரணமா, சரி ஓகே இந்த செயினை போட்டுட்டு தானே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு தாத்தா சொன்னாங்க, சோ இன்னைக்கு இதை கழுத்தி கையில வச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்டி வச்சுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு ரெடியா இருக்கிறாங்க. அப்படி நேரா போயிட்டு இருக்க அந்த போர்ட்டல் இருக்கும் இல்லையா, சோ அதை வந்து கிராஸ் பண்ண முடியல, கார் அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிட, ஹீரோயின் வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே மோதுவ அப்படின்னு சொல்லிட்டு காருக்கிட்ட போராடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த போர்ட்டல் எல்லாம் கிழிச்சிட்டு கார் உள்ள போகுது, டக்குன்னு ஹீரோயின் மயக்கமாயிட்டாங்க. அப்படி மயக்கமானதுமே நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் அந்த கனவுகள்லாம் வர ஆரம்பிக்குது, அதாவது நம்ம ஹீரோயின் ஒரு பார்க்ல விளையாடுற மாதிரியும் நம்ம ஹீரோ வருவாங்க அதே மாதிரி தெரிய ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. பார்த்தா அந்த சோல் பிளேட் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறாங்க. சுத்தியுமே அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாருமே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. டக்குனு டேய் ஏன்டா இப்படி பாக்குறீங்க, குறுகுறுன்ற மாதிரி ஹீரோயின் முழிச்சுக்க. நான் இங்க எப்படி வந்தேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்ற மாதிரி சொல்ல, அதுவா நீங்க கொஞ்சம் மயக்கமாக்கிருந்தீங்க, அதனால தான் உங்களை இங்க நாங்க தூக்கிட்டு வந்தோ
நான் தான் செஞ்சேன், உங்களுக்காக நான் என்னுடைய ஸ்பெஷல் ரெசிபிலாம் யூஸ் பண்ணி செஞ்சேன் தெரியுமா அப்படின்னும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயங்கரமா அரிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஏஞ்சல்ஸ் வந்து போய் சொன்னா அரிக்கும் போல, அதனால அப்படியே அங்கிருந்து ஓடி போயிடுறான். அப்புறமா நம்ம ஹீரோயின் சூப்பெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வெளியில வராங்க. ஏன்னா ஹீரோவை தான் தேடிட்டு இருக்காங்க. எங்க போனா அவன் இன்னைக்காவது அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற வேலை பார்க்குற ஏஞ்சல் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்க. ஆனா யாருமே ஒழுங்கா பதில் சொல்லல. டக்குன்னு நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து வந்து என்ன தானே
தேடிட்டு இருக்கிற அப்படின்னதும், சேச்சே உன்னையா, உன்னை நான் ஏன் தேட போறேன், நான் வீட்டுக்கு கிளம்ப போறேன்ப்பா அப்படின்னும் போது ஹீரோ என்ன பண்றானா அப்படின்னா, அந்த செயினை போட்டுக்கோ, இதை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனே அந்த செயினை வந்து மாட்டி விட்டுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்தது அந்த சோல் பிளேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு புது கஸ்டமர் வராங்க. யாருன்னா ஒரு பொண்ணு தான், பயங்கர பரபரப்பா ரொம்பவே சோகமா அம்மாவை பத்தியே நினைச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்கிறா போன்ல. அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, எனக்கு கஷ்டமா இருக்குது, என்கிட்டயே ஒழுங்கா பேச மாட்டாங்க, அந்த அளவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சோகமா பேசிட்டு வந்துட்டு இருக்க. நம்ம ஏஞ்சல்ஸ் தான் வித விதமா சமைச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்களுக்கு ஏத்த டிஷ் வந்து ரெடி பண்ணி கொடுத்ததும் அவங்க அதை டேஸ்ட் பண்ணதுமே அப்படியே மெய் மறந்து ஒரு இதை நினைச்சு பாக்குறாங்க. என்னன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம வந்திருக்கும், அப்போ இவங்களுடைய அம்மா தான் ரொம்பவே பரபரப்பா குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டை விட்டு வெளியில தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. போகும்போது இந்த பொண்ணு அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா கால செருப்பு கூட போட வந்திருக்கீங்க அப்படின்னும் போது, செருப்பா, செருப்பா முக்கியம், நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நம்ம இதை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும், சரிவா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுமே பொண்ணுக்காக ஒரு சூப்பரான சூப் வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க. சோ அதோடைய டேஸ்ட் தான் அப்படி இதுல இருந்திருக்கும். சோ அதெல்லாம் அப்படியே சோகமா நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அம்மாவுடைய வாய்ஸ் கேக்குது, ஆறுறதுக்கு முன்னாடி சூப்பா குடின்ற மாதிரி. என்னன்னு ஆப்போசிட்ல பார்த்தா இவளுடைய அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. அவளுதான் மிரண்டு போயிட்டா, அம்மா எப்போ வந்தீங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்து எப்போ வந்தீங்க, நீங்க ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு போது, அதெல்லாம் விடு, என்னுடைய பொண்ணானே நீ ரொம்ப சோகமா இருந்தால, என்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தால, என்னை பத்தி கவலைப்படாத சரியா, நான் எப்போதுமே உன்னதான் நினைச்சிட்டு இருப்பேன், என்ன ஆனாலுமே என் பொண்ணு வந்து சந்தோஷமா இருக்கணும், என்ன நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி பொண்ணும் ப்ராமிஸ் பண்ணிட்டு, அம்மா நீங்க என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருந்தால் கால் பண்றாங்க, இந்த மாதிரி உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டே அப்படியே ஆப்போசிட்ல பாக்குறா. பார்த்தா இவளுடைய அம்மாவை காணும். உடனே அங்க இருக்கிற ஏஞ்சல்ஸ் கிட்ட, என்னுடைய அம்மாவை பாத்தீங்களா, இங்கதான் உட்கார்ந்து இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னும் போது, இல்லையே நீங்க மட்டும்தான் வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஏஞ்சல்ஸும் சொல்ல, அவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போயிடுது, அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமும் நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகி, சரி அம்மாவுக்காக அம்மா நினைப்போட நம்ம ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிட. இங்க இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மிச்சம் இருந்த சூப்பை, சரி இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு ஓவர் அட்டம்ட் ஆகி அதை குடிக்க போக, ஆனா நம்ம ஹீரோ வந்து அதை தடுத்துட்டான், உங்களுக்கு ரூல்ஸ் தெரியாதா, இந்த சூப்பை குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டான். உடனே மத்த ஏஞ்சல்ஸ் எல்லாம், சரி ஓகே அவன் கொண்டு போனா என்ன, நம்ம புதுசா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா சூப் எல்லாம் செஞ்சு அதை வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்து குடிக்கலாம்னு வரும்போது, அதையும் நம்ம ஹீரோ வந்து குடிச்சு டேஸ்ட் பார்த்துட்டு பரவாயில்ல நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் டென்ஷன் ஆகிட்டாங்க, என்னால நினைச்சிட்டு இருக்கிற இது நாங்க குடிக்க வச்சிருந்தோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. ஹீரோயின் ஹீரோ பார்த்து, எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ யாருன்றது, என்னுடைய கனவுல வந்தது நீ தான், உண்மையை சொல்லு அப்படின்னு பேச, சரி ஓகே இதுக்கு மேல பொறுமையா இருக்க கூடாது, இவளுடைய மெமரிஸ் அழிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை ஹீரோயின் முன்னாடி யூஸ் பண்ண வர, ஆனா இடையில நம்ம ஹீரோயினே சைட் அடிப்பான் இல்லையா ஒரு ஏஞ்சல், அவன் வந்து இல்ல அப்படி பண்ணிராத அப்படின்னு சொல்லும் போது அவனையும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு அவனுடைய மேஜிக்கை நம்ம ஹீரோயின் மேல யூஸ் பண்றான். அதனால நம்ம ஹீரோயின் அப்படியே மறுபடியும் பாத்தீங்கன்னா காருக்கு வந்து கார்ல இருந்து கண்மொழிக்கிறாங்க, என்ன இடம் இது, நான் ஏன் இங்க வந்திருக்கிறேன், சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து அவளுடைய வீட்டுக்கு கிளம்பிட்டா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்தது இந்த சோல் பிளேட் ரெஸ்டாரண்ட்டுக்கு அடுத்தது ஒரு பையனும் ஒரு பெரிய மனுஷரும் வராரு. அந்த பெரிய மனுஷர் வந்து இந்த பையனை பார்த்து, ரொம்பவே தேங்க்ஸ்பா, நீ இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சோ ஆக்சுவலா என்ன இருக்குன்னா இந்த பெரியவருடைய பொண்ணுக்கு வந்து ஏதோ கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும், சோ அதனால இந்த பையன் தான் அவனுடைய கிட்னியை வந்து டொனேட் பண்ணிருப்பான், அதனாலதான் இப்ப ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாரு. அப்போ அந்த பையன் வந்து, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா சின்ன வயசுல அப்படின்னும் போது, இல்லப்பா நான் உன்னை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும் போதுதான் இவன் ஒரு இதை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா என்னுடைய அம்மா வந்து நான் சின்ன வயசா இருக்கும் போது ரொம்பவே உடம்பு முடியாம இருந்தாங்க, அவங்க என்கிட்ட கடைசியா எனக்கு ஒரு சிக்கன் சூப் குடிக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டு கேட்டாங்க, ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை, அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து திருடிட்டு அங்கிருந்து போயிடலான்னு போனேன். அப்படி போகும்போது அந்த கடைக்காரங்களாம் என்ன பிடிச்சாங்க அடிச்சாங்க, அந்த டைம்ல தான் நீங்க வந்தீங்க, நீங்க வந்து ஏன் அந்த பையனை அடிக்கிறீங்க, அவன் என்னுடைய பையன் தான், அதுக்கு நான் காசு கொடுப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதுல இருந்து காப்பாத்துனீங்க, அதுக்கப்புறம் நான் அந்த சிக்கன் சூப்புக்கான அந்த பொடியை வச்சு சூப் செஞ்சு என்னுடைய அம்மாவுக்கு கொடுத்தேன், ஸோ அதை குடிச்சு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க, ஸோ இதனால தான் என்னுடைய அம்மாவுடைய கடைசி ஆசையை என்னால் நிறைவேற்ற முடிஞ்சது, எல்லாமே உங்களால தான், ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி எமோஷனலாக சொல்ல, ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆகிட்டுறாரு. ஸோ அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப அப்படியே அடுத்தது ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க, அவ பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா போல, யாரையோ பத்தி திட்டே இருக்கிறா, எல்லாமே அவ வந்ததுக்கு அப்புறம் தான், அவ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய அப்பாவே மாறிட்டாரு
அப்படின்னு திட்டிட்டு இருக்க இப்பதான் இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு காமிக்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணுடைய அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க, அதனால இந்த பொண்ணுடைய அப்பா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அவங்களும் இந்த பொண்ணை பார்த்து, நான் உன்னை ரொம்பவே பாசமா என்னுடைய குழந்தை மாதிரி வளர்க்கேன் சரியா, உன்னுடைய அம்மா இனிமேல் நான் தான் சரியா அப்படின்னு ரொம்பவே பாசமா சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணோ, இல்ல நீ ஒன்னும் என்னுடைய அம்மா கிடையாது, நீ வந்ததுனால தான் எல்லாமே போச்சு, நீ எந்த நோக்கத்துல எந்த எண்ணத்துல இங்க வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி ஹார்ஸா பேச, உடனே இவளுடைய அப்பா வந்து என்ன பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே அடிச்சிருவாங்க. ஸோ அந்த கோவத்துலதான் இந்த பொண்ணு வந்து இப்ப வீட்டை விட்டு வெளியில வந்திருப்பா. இவளை தேடியும் இவளுடைய அப்பாவும் அந்த சித்தியும் பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்க, இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே வயிறு பசிக்கும்ன்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி வந்து நிப்பான். என்ன ரெஸ்டாரண்ட்னா அது சோல் பிளேட் தான். ஸோ அங்கிருந்து ஒரு ஏஞ்சல் வெளியே வர இந்த பொண்ணை பார்த்து, என்னம்மா வயிறு பசிக்குதா, ஆனா இங்க சாப்பிடணும்னா ஒரு இது வேணுமே அப்படின்ற மாதிரி சொல்றதுக்குள்ளேயே அவளுடைய கையில பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் மாதிரி வருது. ஸோ அந்த பொண்ணு தான் அடுத்த கஸ்டமர் போல, அதனால உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள கூப்பிட்டு இவளுக்காக நிறைய டிஷ் வந்து சமைச்சு வைக்கிறாங்க. ஸோ அதை பார்த்ததுமே வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படி சாப்பிட ஆரம்பிச்சதுமே இவளுக்கு அப்படியே இவளுடைய அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணி, இது யார் சமைச்சா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல இவளுடைய சித்தி நிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க நம்ம சின்ன பொண்ணை பார்த்து, இங்க பாருமா, நான் ஒண்ணு ஒன்ன உன்னுடைய அப்பா கிட்ட இருந்து பிரிக்க வரல, எனக்கு என்ன ஆசைனா உன்ன நல்லா பாத்துக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனா நீ தான் அதை புரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, எனக்கு உன்னுடைய அப்பா ஒன்னும் உன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு ஆசை கிடையாது சரியா, சோ இனிமேல் உன்னுடைய லைஃப்ல வரமாட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு அங்கிருந்து போலான்னு போகும்போது, அந்த இடத்துல தான் இவளுடைய அப்பாவும் இவளுடைய கண்ணுக்கு தெரிவாங்க. அதனால அப்பா அவங்கள நிப்பாட்டுங்க, அவங்கள போக வேண்டாம்னு சொல்லுங்க, ஏதோ புதுசா வந்ததுனால நான் ஸ்டார்டிங்ல அப்படி பேசியிருப்பேன், ஆனா போக போக சரியாகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இப்ப புரிஞ்சுக்கிறா. சோ இவளுடைய பிரச்சனையை தீர்ந்த மாதிரி காமிச்சு இப்ப அப்படியே கட் பண்ணா, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளுக்கு மறுபடியும் அந்த கனவு வருது, கனவுல நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரியும் ஹீரோ கூட ரொம்பவே ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியும் கனவு வர, டக்குன்னு முழிச்சு பாக்குறா. இது கனவுன்னு தெரிஞ்சதும், இல்ல இதை பத்தி நம்ம யார்கிட்டயாவது கேட்கணும், தாத்தா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தாத்தா கிட்ட வந்து, தாத்தா எனக்கு உண்மையை சொல்லுங்க, நீங்க ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது தான் இப்பதான் இவரும் நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே நமக்கும் காமிக்கிறாங்க. சோ சோல் பிளேட்ன்ற ரெஸ்டாரண்ட்டை வந்து ஏஞ்சல்ஸ் தானே வழி நடத்துவாங்க, அது போக இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஹெவன்ல தான் இருப்பாங்க. கடவுளே வருஷத்துக்கு ஒரு வாட்டி குறிப்பிட்ட ஏஞ்சல்ஸை தேர்வு பண்ணி அவங்கள இந்த ரெஸ்டாரண்ட் நடத்துறதுக்காக அனுப்பி வச்சு மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக அனுப்பி வைப்பாங்க. ஸோ அப்படி ஒரு டாஸ்க்ல தான் இந்த ஹீரோயினுடைய தாத்தா இருந்திருக்கிறாங்க போல. ஆனா ஹீரோயினுடைய தாத்தா என்ன பண்ணிட்டாருன்னா, கஸ்டமருக்கு வச்ச சாப்பாடை சாப்பிடக்கூடாது இல்லையா, ஸோ அதை எடுத்து சாப்பிட்டுருக்கிறாரு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, கடவுள் நீ இந்த பூமியிலேயே இனிமேல் கடை, ஏன்னா உனக்கு சாப்பிட தானே ஆசையா இருக்கு, இங்கேயே நீ விதவிதமா சாப்பிட்டுக்கோன்ற மாதிரி தண்டனை கொடுத்துட்டார் போல. ஸோ ஏஞ்சலா இருந்த வர வயசாயிருக்காது, ஆனா இப்ப மனிதனா மாறினதுனால இந்த தாத்தாவுக்கு வயசாகி கல்யாணம் எல்லாம் பண்ணி அது மூலமா வந்த பேத்தி தான் நம்ம ஹீரோயின். அது போக ஹீரோயின் சின்ன வயசுல ஹீரோவை பார்த்திருப்பா இல்லையா, அதுவும் எப்படின்னா ஹீரோ ஏஞ்சலா இருக்கிறதுனால யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான், ஆனா ஹீரோயின் வந்து ஏஞ்சல் வம்சாவளியில வந்த பொண்ணு தானே, அதனாலதான் ஹீரோவை இவளால பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஹீரோவுக்கும் ஆச்சரியமா இருந்திருக்கும், அதனால சின்ன பொண்ணு கூட பழக ஆரம்பிச்சிருப்பான், என்னதான் ஹீரோவுக்கு வயசாகாம இருந்தாலும் ஹீரோயினுக்கும் ஆகும் இல்லையா, அதனால ரொம்பவே ஜாலியா வளர வளர ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கா. இதை ஹீரோடைய தாத்தா பாக்குறாரு, தாத்தாவுடைய ஃப்ரெண்டும் பாக்குறாங்க, ஆனா ஃப்ரெண்டு கண்ணுக்கு தான் நம்ம ஹீரோ தெரிய மாட்டான் இல்லையா, அதனால தாத்தா கிட்ட அவங்க பேத்திக்கு எதுவும் ஆயிடுச்சு, அவளை ஹாஸ்பிட்டல்ல சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னுடைய கண்ணு தாண்டா ஒழுங்கா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பியிருப்பாரு. ஆனா இங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ண ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போகுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் சும்மா அந்த கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரிங் மாதிரி செஞ்சு அதை மாத்திர மாதிரி சும்மா பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா இது ஒரு கல்யாண முறையில வர சடங்கு தானே, ஸோ இதனால கடவுளுக்கு இது தெரிய வந்து ரொம்பவே கோவப்பட்ட கடவுள், மனிதனை என்னைக்குமே ஏஞ்சல்ஸ் காதலிக்க முடியாது, ஸோ நீங்க ரெண்டு பேரும் எப்போதுமே ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வார்னிங் கொடுத்து ஹீரோயினுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டு ஹீரோவையும் இந்த அடுத்த டாஸ்க்ல அனுப்பி வச்சிருந்திருப்பாரு. அதான் இந்த சோல் பிளேட்ன்ற டாஸ்க்ல. என்னதான் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை பத்தி ஞாபகம் இருந்தாலுமே, நம்ம இதை பத்தி வெளியில சொன்னா ஹீரோயினுக்கு ஏதாவது ஆகிடுமோ, நம்மளால ஹீரோயினுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி மறைச்சிருந்திருப்பான். அது போக இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே தான் நம்ம ஹீரோயினுக்கும் கனவா வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே தெரிய வர அவ்வளோதான் வேக வேகமாக ஹீரோவை தேடி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஹீரோவை பின்னாடி வழியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹீரோ இதை பார்த்துட்டு, என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா உன்னை பார்க்க என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே இருந்துச்சு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கே இருந்த மிச்ச ஏஞ்சல்ஸ்க்கும் நிம்மதி வருது. சரி நீ இங்கே எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும் போதே ஹீரோயின் கையில் ஒரு லெட்டர் வருது. என்னன்னா இங்கே இன்விடேஷன் லெட்டர் தான், அடுத்தது நம்ம ஹீரோயினுக்கு தான் இவங்க சமைச்சு கொடுக்கணும். அப்போ தான் மற்ற ஏஞ்சல்ஸ்லாம் சொல்கிறாங்க, நீ தான் கடைசி டாஸ்க், உனக்கு நாங்கள் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுடைய வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது, இவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா ஏஞ்சல்ஸும் மறுபடியும் ஹெவனுக்கு போயிடுவாங்கன்ற மாதிரி. ஸோ ஹீரோயின்
ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, ஹீரோவும் போக போறான்ற மாதிரி. ஆனா என்ன செய்யறது, சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்காக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா ஃப்ரூட்ஸ்னாலேயே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ ஃப்ரூட் சாலட் மாதிரி செஞ்சு ஹீரோயின் முன்னாடி வைக்க, ஹீரோயின் என்னது எனக்கு மட்டும் ஃப்ரூட்ஸ் தரீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ வேணாமா சரி கிளம்பு அப்போ அப்படின்ற மாதிரி அதை எடுக்க போகும்போது டக்குன்னு காய பிடிச்சிட்டு, இல்ல நான் இதே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் போல, அவனுக்கு என்னை பத்தி தெரிஞ்சுமே நடிச்சிட்டு இருக்கிறான், உணர்ச்சியே இல்லாதவன் அப்படின்னு சொல்ல, மற்ற ஏஞ்சல்ஸ்லாம் என்னமா சொல்ற நீ, உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் உன்னை மாத்திக்கலையா அப்படின்னு அவன் ரொம்பவே மோசமான ஆளாதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்ல சொல்ல, இங்க நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினையே பாக்குறான். சோ ஹீரோயினும் ஹீரோடைய கண்ணை பாக்குறாங்க. அப்பதான் அவளுக்கே தெரிய வருது, நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஹீரோ எதுவுமே வெளியே சொல்லாம இருந்திருக்கான்ற மாதிரி. சோ ஹீரோவும் ரொம்பவே எமோஷனலா ஹீரோயினை பாக்குறான். சோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்க அப்படியே செய்யணும் கட் ஆகுது. அடுத்தது இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் அவங்களுடைய டாஸ்க் முடிச்சதுனால மறுபடியும் ஹெவனுக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம ஹீரோயின் தான் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த டைம்ல யாரோ ரெஸ்டாரண்ட் குள்ள வர, வாங்க வாங்க நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வரான். சோ ஹீரோயின்காக அவனும் பாத்தீங்கன்னா கடைசியில மனுஷனா மாறி இங்க வர்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ ரொம்பவே சின்ன கதை தான், இருந்தாலும் ரொம்பவே ஸ்வீட்டா இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.